சேர்ந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19ஆம் தேதி 5வது மாதம் 2018 வைகாசி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய நாள் என்பதனால் அதற்கேற்றவாறு நீங்கள் தயாராகி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். புதிய அறிமுகத்தில் மிகப்பெரிய யோகங்களும் அனுகூலங்களும் காணப்படுகிறது. பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய அமைப்புக்கு உண்டான உத்தரவாதங்கள் காணப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்ந்து நீண்ட நாள் வராத ஒரு பணம் வருவது மற்றற்ற மகிழ்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமான பயணங்கள் யோகத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட உங்கள் இருப்பவர்கள் வேலை செய்பவர்கள் உங்களை பற்றி தவறாக மேலிடத்தில் சொல்லி அவர்களுடைய கோபதாபத்திற்கு ஆட்படுத்துவதற்கு உண்டான முயற்சிப்பார்கள். நீங்கள் பொறுமை காற்றல் ஒரு பாதிப்பும் இல்லை. அதே சமயம் ஆனால் அந்த ஏதோ ஒரு ஞாபகத்தில் வண்டி வாகனத்தில் செலுத்துறீர்கள் என்றால் அதற்குண்டான வழியை இன்று கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு பணத்தட்டுப்பாடு தீர்வது திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தும். சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வதும் குறிப்பாக குடும்பத்தாருடன் தொலைதூர பயணத்திற்கு உட்பட்டு இருந்தீர்களால் சந்தோஷமாக சென்று விட்டு வருவது நன்மையை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக செலவினத்தில் மிக கவனம். வங்கி அட்டைகளை வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது, உங்களுக்கு தேவையான பணத்தை மிக மிக முக்கியமாக வைத்துக் கொள்வது, யாருக்கும் கடன் கொடுக்கிறேன் என்று நினைத்து கடன் கொடுத்தீர்கள் என்றால் திருப்பி வருவதற்கு உத்தரவாதம் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் படிப்படியாக மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் இருப்பதும் சிக்கனங்கள் மிகப்பெரிய பிராப்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மனதிற்கு பிடித்த விஷயங்கள் கடன் பெற்றாலும் அதை வாங்கிக் கொள்வது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்தும். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று டைலமாவில் இருந்தால் எல்லா நல்ல காரியங்களும் தள்ளி போய்விடும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், பூமி இடிப்பது, வீடு வாங்குவது, வீடு விற்பது போன்ற விஷயம் அதிக முக்கியத்துவம். புது வியாபாரத்துக்கு உண்டான முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாள் கட்டம். கடல் கடந்த பயணங்கள் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். உல்லாச பயணமாக இருக்கட்டும், உத்தியோக பயணமாக இருக்கட்டாலும் தைரியமாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மட்டுமே இவ்வளவு கோபதாபங்கள் என்றுக்கு எதற்கு என்று யோசித்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரத்தில் விட்டுக் கொடுக்கின்ற நீங்கள், வெளிவட்டாரத்தில் எல்லாம் செய்கின்ற நீங்கள், குடும்பத்தில் மட்டும் இன்னொரு முகம் வைத்துக்கொண்டு இருப்பது எந்த விதத்திலும் நியாயமும் இல்லை. குடும்பத்திலும் குறிப்பாக தந்தை வழி உறவுகள் இடத்தில் மனமிட்டு பேசுவது மிகப்பெரிய யோகத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும் கன்னிக்கு இந்த காலகட்டத்தில் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இரத்தத்தில் உடன் பிறந்தவர்கள் தாய் தந்தையருடைய உடல்நிலை சிலருக்கு தேவையில்லாத மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உடைமைகளை கையாள்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தஸ்தாவேஜுகள் மற்ற விஷயத்தில் வங்கி பெட்டகத்தில் வைத்து விடுவது இன்றைக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். கவனச்சிதறல்கள், ஞாபக மறதியால் விடுவது அல்லது களவு போகிறதுக்கு விடுவது போன்ற பிரச்சனைகள் காணப்படுவதனால் பெரிய அளவு விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய துலா ராசிக்காரர்கள் மிக எச்சரிக்கை. நெருப்பு, எலக்ட்ரிக்கல் போன்ற விஷயத்தில் அதிக எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். வெளிவட்டார, உத்தியோகம், தொழிலமைப்பில் வார்த்தைகளில் மட்டும் நிதானத்துடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். கோபதாபத்துடன் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் பாதகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. அனாவசிய பயணங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக கேளிக்கை போன்ற பொருளுக்கு பயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாமல் குடும்பத்தாருடன் பேச்சு கேட்பதே நன்மை தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், குடும்ப ஒற்றுமையில் சிலருடைய தேவையில்லாத நயவஞ்சகத்தனம் வெளிப்படும். அந்த விஷயத்தில் மிக கவனமாக, துணையாக இருந்தாலும் துணை இல்லை வெளியூரில் இருந்தாலும் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது நன்மை தரும். அதே சமயம் மற்றபடி சந்தோஷத்திற்கும் அனுகூலத்துக்கும் பயணத்துக்கும் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுவது மிகப்பெரிய பிராப்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், தைரியம் தன்னம்பிக்கை தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இந்த சிக்கல்கள் தீர்வது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். புது முயற்சி பெரிய அளவுக்கு வெற்றிகளையும் அனுகூலத்தையும் இன்று தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் பலரால் பாராட்டக்கூடிய அமைப்பு காணப்படும். தொழில் அமைப்பில் மிகப்பெரிய யோக பலங்கள், அனுகூலங்கள், வியாபாரத்தில் கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதும் புதிய அறிமுகம் மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனம், நெருப்பு போன்ற இடத்தில் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். வெளிவட்டார உத்தியோகம் தொழில் அமைப்பில் குறைபாடு காணப்படவில்லை. தனக்கு பிடித்த ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய பிராப்தங்கள் இந்த கிரகங்கள் இன்று ஏற்படுத்துவது மற்றற்ற மகிழ்ச்சி. பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த படிப்பு தடைகள், திருமண தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதுடன் குலதெய்வத்தை மானசீகமாக மனதால் பிரார்த்தித்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யோக பலனை விரைவிலே பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், கண்டிப்பாக தாய் வழி உறவுகள் விஷயத்தில் அதிக கவனம். தாய் தந்தையருடன் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். ஏற்கனவே இரத்தத்தில் கோளாறு உள்ள மீன ராசிக்காரர்கள் மிக மிக மருந்து மாத்திரைகளை தவறவிடாமல் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். உத்தியோகம் மற்ற விஷயத்தில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. பணத்தட்டுப்பாடு மட்டும் சிலருக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தலாம். அதுவும் சிறிது காலம் என்பதனால் அதை பற்றி மிக வருத்தப்படுவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி தரும். வெளிவட்டார உத்தியோகம் தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுவது. பயணங்கள் திட்டமிடாத பயணங்கள் கூட தைரியமாக எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் விரைவில் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி மீனத்திற்கு மிக மிக முக்கியம். அதை மட்டும் விடாமல் செய்வது யோகத்தை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.